இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சொல்லுங்க. விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். 2016 முதல் 2021 வரை நடந்த அதிமுக அரசில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் சி விஜயபாஸ்கர் இப்போது விராலிமலை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என புகார் எழுந்தது. புகாரை விசாரித்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீதும் அவருடைய மனைவி ரம்யா மீதும் வழக்கு பதிவு செய்தது. புதுக்கோட்டை கோர்ட் விசாரிக்கிறது. தடையை மீறி குட்கா விற்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு லஞ்சம் பெற்றதாக விஜயபாஸ்கர் மீது வழக்கு உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரின் பேரிலும் அவர் மீது வழக்கு உள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஏற்கனவே விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய உறவினர்களின் வீடுகள் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். குட்கா வழக்கிலும் சிபிஐ போலீசார் ரெய்ட் நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியிருந்தனர். புதுக்கோட்டை திருவேங்கை கல் குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதாகவும் அவர் மீது புகார்கள் எழுந்தன. அது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் குவாரிகளில் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியிருக்கின்றனர். அந்த ஆவணங்களில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விஜயபாஸ்கரின் அடையார் வீடு, புதுக்கோட்டை எழுப்பூர் சௌராஷ்டிரா தெருவில் உள்ள வீடு ஆகியவற்றில் சோதனை நடத்தி வருகின்றனர். விஜயபாஸ்கரின் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தப்படலாம் என தெரிகிறது. அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் பழனிசாமி வெளியிட்டார். லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக 33 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 5 தொகுதிகளும், புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக சார்பில் போட்டியிடும் 16 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று வெளியிட்டார். இன்று 17 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் ராணி போட்டியிடுவார் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்களை கேள்வி கேட்க அதிமுகவுக்கு தகுதியில்லை. தூத்துக்குடி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளராக கனிமொழி அறிவிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி வந்த அவருக்கு கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். மீண்டும் தூத்துக்குடியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே எப்பொழுதுமே தண்ணீர் என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் வரை இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை சரி செய்வதற்காக 363 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டு இன்று அது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. அதே போல திருச்செந்தூர் பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவது, சாத்தான்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லாத அந்த அதிகமாக இல்லாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அது முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவிலே அந்த தண்ணீருக்கான திட்டமும் நிறைவேற்றி தரப்படும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு 16,000 கோடி காண முதலீடுகள் செய்யப்பட்டு இன்று அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வின்ஃபாஸ் நிறுவனமும் முக்கியமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களிடம். அதே போல இன்னும் பல நிறுவனங்களை விரைவிலே தூத்துக்குடிக்கு கொண்டு வர வேண்டும், முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால விரைவிலே இந்த தூத்துக்குடி மறுபடியும் ஒரு புகழ்பெற்ற தொழில் நகரமாக மிளிரும் என்பதிலே நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்லைங்க, நீட் தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்று கூட வந்து கோர்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை எதிர்த்து வழக்காடிக்கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழலை நாம் அறிவோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது நீட் தமிழ்நாட்டிலிருந்து நீட் வந்து விலக்கப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்னே ஒன்று, எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். 10 வருஷமாக வந்து ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பது தான் வருத்தமாக இருக்கிறது. மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த
அத்தனை மசோதாக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த இயக்கம்தான் அதிமுக. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழக மீனவர்கள் 32 பேர் கைது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. நெடுந்தீவு அருகே 25 மீனவர்கள், மன்னார் அருகே 7 பேர் என 32 மீனவர்கள் கைதாகினர். அவர்களின் 5 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீனவர்கள் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கோடை விடுமுறை April 13 துவக்கம். லோக்சபா தேர்தலை ஒட்டி 1 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இறுதித் தேர்வை April 2 முதல் 12 தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. April 13 முதல் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களை திருத்தும் பணி April 23 தேதியிலிருந்து April 26 தேதி வரை நடைபெறும். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு தேர்தல் சார்ந்த பயிற்சிகள் April 19 தேதிக்கு முன்னதாக தொடங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தங்கம் விலை பவுனுக்கு 760 ரூபாய் உயர்வு. தங்கம் விலை இந்த மாத துவக்கத்தில் இருந்தே ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒரு பவுன் 48,000 49,000 தாண்டியது. கடந்த 13 தேதி சற்று குறைந்து 49,000 கீழ் வந்த தங்கம் விலை இப்போது மீண்டும் 49,000 கடந்தது. சென்னையில் நேற்று பவுனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 49,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 49,880 விற்பனையாகிறது. ஒரு கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து 6,235 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை பவுனுக்கு 50,000 நெருங்கி வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் நேற்று 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வெள்ளி விலை இன்று 1 ரூபாய் 50 காசு உயர்ந்து 81 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சதுரகிரிக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி. பங்குனி பௌர்ணமி பிரதோஷ பூஜைக்காக சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. 22 முதல் 25 தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்லலாம். கோடைக்காலம் என்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல தடை உள்ளது. வாட்டும் கோடை வெயில், சாரல் மழையால் ரிலாக்ஸ். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டும் நிலையில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் சாரலும் அடித்தது. சிவகங்கையில் காரைக்குடி, ஆவுடப்பொய்கை, அரியக்குடி, இலுப்பக்குடி உள்ளிட்ட பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், உச்சிபுளி, பட்டணம், காத்தான், சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. விருதுநகர், மதுரை மாவட்டங்களிலும் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் அடித்தது. இதனால் கோடை வெயிலில் இருந்து மக்கள் தற்காலிகமாக நிம்மதியடைந்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்டம் கோலாகலம். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பிரம்மாண்ட தேரில் தியாகராஜர் எழுந்தருள பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் பவனி வந்தது. மாடவீதிகளில் தியாகராஜர் தேரை தொடர்ந்து முருகன், அம்பாள், சண்டிகேஸ்வரரின் தேரோட்டம் நடைபெற்றது. தேர் வடம்பிடிச்சு இழுத்ததே ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. அது ஆடி ஆடி வரும்போது அதை பார்க்கறது ஒரு சந்தோஷம். இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த சந்தோஷத்தை நாங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கணும்ட்டு ஆண்டவனோட பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கணும்னு.